வீட்டில் கிடைச்ச அந்த கைரோகியோட ரிப்போர்ட்டு நம்ம இளங்கோவன் கையில இருந்த அந்த ஃப்ளஷ்ல இருந்த அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்த கடையில் படிஞ்சிருந்த அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலையை வந்து தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சேகரும் நம்ம ரேகாவும் சேர்ந்து தான் இந்த கொலையை பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இப்படி சுச்சுவேஷன் தான் நம்ம பிரபல கொடுத்துருக்காங்க வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சமங்க நடந்தால் சுவாசியமாகணும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ரோஜா எபிசோட் நேர்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் போதும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எப்படி சொல் என்னென்ன சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்ஜுன் வந்து எல்லா ஆதாரத்தையும் ஒன் பை ஒன்றா வந்து திரட்டிட்டு இருக்காரு ஸோ இந்த ஆதாரத்துக்கு ஒரு வழியை தான் நம்ம அர்ஜுன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சேகரோட அந்த பிளாட் சாமில் கூட கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அந்த பிளட் சாமோட ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் ஹியரிங் வரும் போது இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து ரேகாவை கூப்பிட்டு விசாரிக்க போகிறார் ஸோ ரேகாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நம்ம ரேகா ஏதாவது மாற்றி சொல்ல போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேகர் கூப்பிட்டு சொல்ல விசாரிக்கும் போது அவரும் ஏதோ மாற்றி சொல்லப் போகிறார் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லும்போது நம்ம அஜுன் என்ன சொல்ல போகிறா அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜுன் என்ன பண்ண போகிறா அப்படி அந்த பிளட் சாம்பிளோட ரிப்போர்ட் கொடுக்க போறாரு ஸோ நம்ம இலங்கவன் கையில் இருந்த ஃப்ளஷில் இருந்த அந்த பிளட் சாம்பிளோட ரிப்போர்ட் கொடுக்க போகிறாரு ஸோ வீட்டில் இருந்த அந்த தடயங்களோட அந்த கைரேகையோட ரிப்போர்ட் கொடுக்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேகரோட ரிப்போர்ட்டும் கொடுக்க போகிறாரு ஸோ சேகரோட கைரேகையும் மற்ற எல்லாத்துலையும் இருக்க கைரேகையும் ஒத்து போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம சேகர் தான் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேகாவும் சேகரும் சேர்ந்து இந்த கொலையை பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து நிரூபிக்க போகிறாரு ஸோ இப்போ நம்ம ஜெயசால ஒன்றுமே பண்ண முடியாமல் போக போகுது ஸோ கடைசியாக நம்ம ஹேமா வெளியே தான் வர போகிறாங்க ஸோ வரக்கூடிய எபிசோட் ரொம்பவே சுவாசியமாகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்